திருக்கயிலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் சீர்வலை செய்ய குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஜோதிட பதிவில் நாம் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அதிலும் நட்சத்திர பொருத்தம் பற்றி பார்க்கப் போகிறோம். நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் எவை என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதுதான். ஜோதிட சாஸ்திரத்தில் இதற்கென சில விதிகளும் பல விதிவிலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் அனுஷம் நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பொருத்தத்தை பார்ப்போம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடியவை, எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்பதை தான் பார்க்கப் போகிறோம். அனுஷம் நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான யோனி பெண் மான், நாடி என்று பார்த்தால் மத்தியம நாடி, கணம் என்று பார்த்தால் தேவகணம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை என்று பார்த்தால் அஸ்வினி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசேஷம், புனர்பூசம் 4 பாதம், ஆயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் 4 பாதம், கேட்டை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அனுஷத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். இதுபோன்று பொருத்தமில்லாத நட்சத்திரங்களும் உண்டு. அனுஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் பதனி, பூராடம், பூதம், பூசம், உத்திரட்டாதி இந்த 5 நட்சத்திரங்களும், அதாவது பதனி, பூதம், பூராடம், பூசம், உத்திரட்டாதி இந்த 5 நட்சத்திரங்களும் அனுஷத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அனுஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருமண நாளை குறிக்கும் போது, முகூர்த்த நாளை நிச்சயம் செய்யும் போது அன்றைய நாளில் நடப்பில் சில நட்சத்திரங்கள் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவை எவை என்று பார்ப்போம். அதாவது அனுஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு முகூர்த்த நாளை குறிக்கும் போது அஸ்வினி, ரோகிணி, மகம், அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாளாக இருந்தால் அனுஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை மிக நன்றாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை பொதுவான செய்திதான். பொருத்தம் பார்க்கும்போது, நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது முழுமையாக பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முறையாக முழுமையாக திருமண பொருத்தத்தை பார்த்த பிறகு திருமணத்தை நிகழ்த்தி கொள்வது நன்மையில் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.